மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் வியூவர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றது, நான் உங்க ஆர்ஜே தமிழ். நல்லதொரு தொடக்கத்துக்கான உங்களுடைய ஆதரவு என்னைக்கும் குறைஞ்சதில்ல. அந்த வகையில இந்த வாரம் முழுக்க நம்ம இனியா சீரியல்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, இனியாவுக்கும் அவங்க அக்கா யாழினிக்கும் நல்லபடியா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்ததா, இதை பத்தி எல்லாம் பாக்கலாம். இனியா புதுசா வீடு கட்டிட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரியாம நகை வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே உண்மையை நம்பி கௌரி அவங்களுக்கு கால் பண்ணி விசாரிக்க இது எதுவுமே உண்மை இல்லங்கறது தெரிய வருது. இது எல்லாமுமே தனமோ அமுதவலையும் சேர்ந்து போட்ட பிளானா இருக்கும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு இனியா ஒரு பிளானை சொல்ல, அதுக்கேத்த மாதிரி கௌரியும் நடந்துக்கிறாங்க. இனியாவோட பீரோல அமுதவள்ளியும் தனமும் வச்ச நகையை எடுத்து கௌரி ஒளிய வச்சுக்கிறாங்க. அதை பத்தி தனமும் அமுதவள்ளியும் கௌரி கிட்ட கேட்டுட்டு இருக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது, இனியாவோட பீரோல இருக்க நகைய நீங்க எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு கேட்க, அந்த இடத்துல வந்த நல்ல சிவம் கௌரிய வழக்கம் போல நம்பாம டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல இனியா சொல்லி கொடுத்த மாதிரி அருவாமனைய கழுத்துல வச்சு நீங்க இப்படியே டார்ச்சர் பண்ணினா என் கழுத்தை நானே அறுத்துப்பேன், என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு லெட்டரும் எழுதி வச்சிருவேன்னு சொல்ல எல்லாருமே பயந்து தலை தெறிக்க ஓடுறாங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அக்ஷயாவுக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியில தான் இது எல்லாமுமே இனியா சொல்லி கொடுத்த பிளான் அப்படின்னு சொல்ல மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. யாரும் என்கிட்ட வராதீங்க. அருவாமனை கீழே போடு. பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத, முதல்ல கீழே போடுறீ, கீழே போடு. மா கீழே போடுமா? யாராச்சும் என் பக்கத்துல வந்தீங்க என் கழுத்தை நானே அறுத்துப்பேன், என் சாவுக்கு நீங்க தான் காரணம், நகைக்காக என்னை எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டீங்கன்னு நான் ரத்தத்திலேயே எழுதி வச்சுட்டு செத்துருவேன். இன்னொரு பக்கம் நல்ல சிவம் அவங்க தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து கௌரி பண்ணினத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இனியா சொல்லி கொடுத்துதான் அண்ணி பண்றாங்க அப்படின்னு அமுதவள்ளியும் தனமும் இனியாவை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நல்ல சிவத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல சிவம் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா இனியா நகையோட வந்து இந்த மாதிரி ஐடியா எல்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா முன்கூட்டியே எனக்கு சொல்லுங்க, டிசைன் கொஞ்சம் பழசா இருக்கு, நல்ல நல்ல டிசைனா நான் உங்களுக்கு செலக்ட் பண்ண சொல்லி கொடுக்குறேன், இப்போ இந்த நகைய அக்ஷாக்கு நம்ம கொடுத்துடலாம் இல்ல அப்படின்னு கௌரிய பார்த்து கேட்டுட்டு நாலு போடு போட்டுட்டு போறாங்க அமுதவள்ளியையும் தனத்தையும். அடுத்ததா வீட்டுல எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுக்கான நேரம் வருது. அந்த நேரம்னு பார்த்து இளங்கோவும் யாழினியும் சாப்பிட வராங்க. கொஞ்ச நேரத்துல இனியாவும் விக்ரமும் அந்த இடத்துக்கு வர இவங்க கூட எப்படி சாப்பிடுறது அப்படிங்கிற கோபம் இளங்கோக்குள்ளயும் யாழினிக்குள்ளயும் வர ஆரம்பிக்குது. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது கௌரி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்தணும், அதுக்கு நாம இதெல்லாம் செய்யணும், இதுக்கெல்லாம் இங்கெங்க போகணும் அப்படின்னு பிளான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இளங்கோ பயங்கரமான கோபத்தோட எங்க பணத்தை என்ன பண்ணுனாங்கன்னே தெரியல, இப்படி செல்ஃபிஷா இருக்கவங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதே எங்களால முடியாது, எப்படி ஒரே மேடையில உட்காந்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல நான் கலந்துப்பேன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, தனியா இந்த ஃபங்க்ஷனை எங்களுக்கு இன்னொரு நாள் பண்ணுங்க அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு இளங்கோ. அந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி தனித்தனியா ஃபங்க்ஷனை நடத்தினா எங்க அப்பாவுக்கு நிம்மதியாவே இருக்காது, அவருக்காகவாது இந்த ஃபங்க்ஷன் ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டேஜ்ல நடக்கணும் அப்படின்னு பேச பிரச்சனைகள் பெருசாக ஆரம்பிக்குது. அந்த நேரம்னு பார்த்து கையில இருந்த டம்ளரை தட்டி விட அது தெரியாதனமா இனியாவோட தலையில போய் இடிச்சிருது. உடனே விக்ரமுக்கு பயங்கரமான கோபம் வந்து தம்பியா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பிரச்சனை எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் எங்கேயோ முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இனியாவுக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம்னால தாங்கிக்க முடியல, அதனாலதான் இளங்கோவை கோபத்துல அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் அத புரிஞ்சுக்கிற நிலைமையில யாழினியும் இல்ல இளங்கோவும் இல்ல. ரெண்டு பேரும் கோபமா தனியா போனதுக்கு அப்புறமா நல்ல சிவம் மட்டும் இல்லாம அவங்க தங்கச்சிங்களும் சேர்ந்து நடக்க போற ஃபங்க்ஷனை நாங்க நடத்தி காட்டுறோம், அதென்னமோ இளங்கோ மேல கௌரிக்கு பாசமே இல்ல, மூத்த பையனை மட்டும்தான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டா இளங்கோ கிட்ட அவங்க அம்மாவை பத்தி தப்பு தப்பா சொல்லி வைக்கிறாங்க. அடுத்ததா இளங்கோவையும் யாழினியையும் தனியா பாக்குறதுக்காக விக்ரம் அவங்க ரூமுக்கு வராரு. ஆனா அண்ணனோட நிலைமைய புரிஞ்சுக்காம வேணும்னே விக்ரம ஹர்ட் பண்ணி அந்த ரூமை விட்டு வெளியில தள்ளி விடுறாரு இளங்கோ. தள்ளி